வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் பார்க்கலாமா பாருங்கள் இப்போ கம்பெனி வந்து நார்மலாக எப்படி ஒரு இண்டிவிஜுவல் அசஸ்ஸிக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்களோ அதே மாதிரியே கம்பெனி ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு ருப்பிக்கும் அவங்க என்ன பண்ணணுன்னா டேக்ஸ் பே பண்ணணும் ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனின்றது முதல்ல என்னன்றது உங்களுக்கு தெரிய வரணும் கம்பெனின்றது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் டூ க்ளாஸ் செவன்டீன் படி ஒரு இண்டியன் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பாடி கார்ப்பரேட் அது பார்த்திங்கன்னா ஃபாரின் லா மூலமாக இன்கார்ப்ரேட் ஆனதாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு அசோசியேஷன் ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனியாக அசஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் இதெல்லாம் இன்கார்ப்ரேட் ஆகிருக்கலாம் இல்லை இன்கார்ப்ரேட் ஆகாமல் இருக்கலாம் இது வந்து இண்டியனாக இருக்கலாம் இல்லை நான் இண்டியனாக இருக்கலாம் எது மூலமாக இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆர்டரும் இல்லை ஸ்பெஷல் ஆர்டரோ ஓகே போர்டு வந்து ஃபார்ம் பண்ணது மூலமாக இந்த கம்பெனி வந்து உருவாகி இருக்கலாம் ஓகே ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு அசோசியேஷன் ஒரு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஓகே வெதா இன்கார்பரேட்டட் ஆர் நாட் அது வந்து இண்டியனாக இருக்கலாம் இல்லை நான் இண்டியனாக இருக்கலாம் ஓகேவா இது எல்லாமே சேர்ந்தது பார்த்திங்கன்னா கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்டிபென்டென்ட் ஒரு சேலரிட் பர்சனோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ ஓகே இதுவங்கள்லாம் வந்து டேக்ஸ் எப்படி பே பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கம்பெனியும் டேக்ஸ் பே பண்ணணும் ஒரு ஸ்பெசிஃபைடு ரேட்டில் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அப்படின்றது எத்தனை டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி ஓகே என்னென்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்தியன் கம்பெனி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க கம்பெனி இன் விச் பப்ளிக் ஆர் substantially interested okay public வந்து சப்ஸ்டான்ஷியல் உடை இருக்கிறது and widely held company, closely held company, domestic company, foreign company, investment company, industrial company இதை மாதிரி டைப்ஸ் ஆஃப் கம்பெனி பார்த்திங்கன்னா எட்டு டைப்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைட் ரேட்டில் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் ஓகே இவங்களோட க்ராஸ் டோட்டல் இன்கம்ன்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு க்ராஸ் டோட்டல் இன்கம் நம்ம ஆசிட்டின் பண்ணுறோம் இல்லையா அதாவது ஃபைவ் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன ஹெட் பார்த்திங்கன்னா சேலரி இன்கம் அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்புறம் பிஸ்னஸ் இன்கம் அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த கம்பெனிக்கும் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஹெட்டில் வந்து இன்கம் வந்து வரும் ஓகே அந்த மொத்த இன்கம்மை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா க்ராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதுக்கும் கேபிட்டல் கெயின் வரும் இதுக்கும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வரும் அண்ட் இது மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கும் வந்து விட்டு இருக்கலாம் அது மூலமாக வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமும் வரலாம் ஓகே இது மாதிரி எல்லா ஹெட் ஆஃப் இன்கமும் இந்த கம்பெனிக்கு வரும் சேலரி இன்கம் தவிர ஓகே இந்த இன்கம்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க டிடக்ஷனும் கிளைம் பண்ண முடியும் என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி சீரீஸில் நம்ம வந்து இண்டிவிஜுவலுக்கு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களுக்கும் டிடக்ஷன் இருக்குது என்னென்ன பாருங்கள் எயிட்டி ஜி தான் வந்து ஒரு மெயின் சோ டிடக்ஷனாக இருக்குது எயிட்டி ஜிஜிஏ எயிட்டி ஜிஜிபி எயிட்டிஐஏ எயிட்டிஐஏபி எயிட்டி ஒன் பி எயிட்டி ஒன்சி எயிட்டி ஜேஜே எயிட்டி ஜேஜே ஏஏ எயிட்டி எல்ஏ இவ்வளோ டிடக்ஷனும் இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ண முடியும் டிடக்ஷனாக ஓகே அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நார்மலாக இண்டிவிஜுவலுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் ஸ்லாப் ரேட் இருக்கும் ஓகே இது வந்து இண்டிவிஜுவலில் ரெண்டு விதத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பெனியோட டேக்ஸ் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் லிமிட் கிடையாது ஓகே எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃபஸ்ட்டு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் நார்மல் இண்டிவிஜுவலுக்கு எக்ஸம்ஷன் ஓகே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் த்ரீ லேக் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா சூப்பர் சீனியர்னால் அதுக்கு ஒரு ஸ்லாப் இருக்குது இல்லையா அதை மாதிரி இல்லாமல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ஷன் லிமிட் கிடையாது ஓகே எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது ஃபுல்லாக ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு டேக்ஸ் பே பண்ண தான் வேணும் அதனால் நோ எக்ஸம்ஷன் லிமிட் அதனால் இது இண்டிவிஜுவல் இது விட்டு இது வேணா இருக்குது டிஃபர் ஆகியிருக்கு இந்த ஆஸ்பெக்டில் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட் ஆஃப் டேக்ஸ் ஓகே நம்ம வந்து பார்த்தோம் இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு நெல் டூ லேக் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் லேக் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் ஃபைவ் லேக்லேருந்து டென் லேக் வரைக்கும் டுவெண்ட்டி பெர்சென்ட் அதுக்கப்புறம் டென் லேக்குக்கு மேலே தேர்ட்டி பர்சன்ட் அது மாதிரி ஸ்லாப் ரேட் இருக்குது இல்லையா அது மாதிரி இங்கே ஸ்லாப் ரேட் கிடையாது எந்த ரேட்டும் இல்லாமல் ஃப்ளாட் ரேட்டில் தான் இவங்களுக்கு வந்து இன்கம்க்கு டேக்ஸ் இருக்குது ஓகே இது என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா டொமெஸ்டிக் கம்பெனிக்கு இது ஃபாரின் கம்பெனிக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லிஸ்டட் செக்யூரிட்டீஸாக இருந்துச்சு அதாவது சப்ஜெக்ட் டு எஸ்டிடி செக்யூரிட்டீஸ் ட்ரான்சாக்சன் டேக்ஸ் இல்லையா அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்ட் ஃபாரின் கம்பெனியாக இருந்தாலும் சரி டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி அதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கேனாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷுவல் இன்கமாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே தேர்ட்டி பர்சன்ட் தான் அதர் இன்கம்ல பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் டொமஸ்டிக் கம்பெனின்னா ஃபாரின் கம்பெனின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட டர்ன் ஓவரோ ரெசிப்டோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எக்ஸீட் ஆகலை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டொமெஸ்டிக் கம்பெனிக்கு ஓகே இதுதான் வந்து டேக்ஸ் ரேட் இது வந்து சச்சார்ஜ் சச்சார்ஜ் வந்து நமக்கு எப்படி இண்டிவிஜுவலுக்கு சச்சார்ஜ் போடுவோம் இல்லையா அதே மாதிரி கம்பெனிக்கும் சச்சார்ஜ் இருக்குது ஆனால் இது ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர்லேருந்து டென் க்ரோர் வரைக்கும் இருந்துச்சு இன்கம் அப்படின்னா செவன் பர்சன்டேஜ் டொமெஸ்டிக் கம்பெனிக்கு ஃபாரின் கம்பெனிக்கு டூ பர்சன்டேஜ் ஓகே இதுவே வந்து இன்கம் வந்து டென் க்ரோருக்கு எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் அண்ட் இங்கே ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபாரின் இன்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் இருக்குது இல்லையா அது இங்கேயும் உண்டு அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் ஓகேவா எஸ் இதுதான் வந்து நம்மளோட டாக்ஸ் ரேட்டு கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலில் மூணாக பிரிப்போம் என்னென்ன நார்மல் இண்டிவிஜுவல் தட் இஸ் லெஸ் தென் சிக்ஸ்டி இயர்ஸ்ன்னு பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன் பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் சூப்பர் சீனியர் சிட்டிசன்னு பிரிக்கிறோம் அப்போ அதுக்கு தகுந்தா போல் ஸ்லாப் ரேட்டும் மாறும் அண்ட் எக்ஸாம்ஷன் லிமிட்டும் மாறும் ஆனால் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது நார்மலாக எல்லாருக்குமே ஓகே கம்பெனி வச்சுருக்க மொத்த பேருக்கும் ஒரே டேக்ஸ் ரிலேட் தான் ஓகே அது வந்து தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்னா என்ன கேஷுவல் இன்கம்க்கு என்ன அண்ட் அதர்ஸ் இன்கம்மா இருந்துச்சுன்னா என்ன அண்ட் ரெசிப்ட்ஸ் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா என்ன இன்கம் இவ்வளோ இருந்துச்சுன்னா என்ன அப்படின்ட்டு அண்ட் சச்சார்ஜும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ரேட் இருக்குது ஓகேவா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எப்படி இண்டிவிஜுவல் போடுவோமோ அதே மாதிரி இந்த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரேட்டும் இருக்குது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான ப்ராப்ளம்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் எஸ்டெயின் பண்ணுறதும் டாக்ஸ் லயபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணுன்றதும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் ஓகே அண்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இண்டிவிஜுவலுக்கு கேரி ஃபார்வர்டு செட் ஆஃப் இருந்த மாதிரி இந்த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டும் இருக்குது ஓகே எஸ் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்